அப்போ குட் ஈவினிங் பயிற்சி 1.2ல ரெண்டாவது கணக்கிடிக்கணும். ஒரு சில கேள்விகளோ அதுல கேட்டா ஃபாஸ்டா பதில் சொல்லணும். சரியா? கணக்க முத படிங்க. யார் படிக்கிறீங்க? யாருமா படிக்கிறீங்க? படிமா படிமா. மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம் கணக்க. முதோ இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆர் என்ற உறவானது ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் ரைட்டா என வரையறுக்கப்பட்டால். இது நம்ம வரையறையில நம்ம படிச்சோம். என்னன்னு படிச்சோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு க்ளூ மட்டும் அதை சொல்லுங்க. அந்த ஓர் எண்ணின் வர்க்கத்தை வச்சு நீங்க சொல்லலாம். நான் நிவேதா சொல்றேன். சொல்லுமா? ஏ கிராஸ் பி என்பன இரண்டு வெற்றில் அதெல்லாம் வேண்டாம். புக்க பார்க்கலாம் சொல்லவே வேண்டாம். புக்க பார்க்கலாம் சொல்லவே வேண்டாம். எனக்கு என்ன அந்த கணக்குல இருக்கிறத வச்சே நீங்க சொல்லலாம். ஓர் எண்ணின் வர்க்கம் அப்படின்றத நம்ம என்ன வார்த்தையில அடக்கலாம்? ஒரு வர்க்கம். ஒரு எண்ணின் வர்க்கம்ன்றத எப்ப வந்து நம்ம அத உறவு அப்படின்றத எப்ப நம்ம சொல்லுவோம்? வெரி குட், விதியின் கீழ். வெரி குட், வெரி குட். புரியுதா? என்னன்னு சொல்லுவோம்? ஏயில் இருந்து. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஏயில் இருந்து பிக்கு உள்ள உறவு. எதுல இருந்து எதுக்கு உள்ள உறவு? உறவு எதை நிறைவு செய்யணும்? ஒரு விதியின் அடிப்படையில். சொன்னமா சொல்லலையாமா? சொல்லுங்கம்மா என்ன அனுப்ப ட்ரை பண்ணுங்க கண்ணு. ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஏயிலிருந்து ஏக்கான உறவு என்பது ஒரு சில விதிகளை நிறைவு செய்து ஒரு சில விதிகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பி இன் உட்கணமாக அமையும். ரைட்டுங்களா? இப்ப இந்த கணக்குக்கு நான் எப்படி சொல்றேன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏயில் இருந்து ஏக்கான உறவானது. புரியுதுங்களா? ஏயில் இருந்து. புரியுதுங்களா? ஏயில் இருந்து ஏக்கான உறவு. ஏயில் இருந்து. புரியுதுங்களா? ஏக்குன்னு கூட சொல்லலாம். ஏயில் இருந்து ஏக்கு உள்ள உறவு, இல்லாட்டி ஏயில் இருந்து ஏக்கான உறவு. எந்த விதியை நிறைவு செய்யணும்? ஓர் எண்ணின் வர்க்கம் என்ற விதியை நிறைவு செய்து ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுகிட்டீங்களா? புரியுதா புரியலையா? நம்ம எப்பவுமே ரெண்டு கணம் சொல்லுவோம். என்ன கணம் சொல்லுவோம்? ஏபின்னு ரெண்டு வெற்றிலா கணங்கள் எடுப்போம் இல்லையா? அப்ப ஏயில் இருந்து பிக்கு உள்ள உறவுன்னு சொல்லுவோம். ஏயில் இருந்து பிக்கு உள்ள உறவு எதை உறவு என்னது? ஆர். உறவு ஆர். சில விதிமுறைகளை நிறைவு செய்து சில விதிமுறைகளை நிறைவு செய்து எதனுடைய உட்கணமா இருக்கணும்? ஏ கிராஸ் பி உட்கணமாக இருக்கும். இந்த இடத்துல இதை அப்படியே மாத்திடுறேன் நான். என்னன்னா, ஏயில் இருந்து ஏக்கு உள்ள உறவானது இந்த சில விதிமுறைன்றத என்ன எடுத்துக்கிறேன் நானு? ஓ எண்ணின் வர்க்கம் என்ற விதிமுறையை நிறைவு செய்து ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக இருக்கும். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா புரியுதா? இப்ப புரிஞ்சுதா? நல்லா. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதியை நிறைவு செய்யணும். உறவு அப்படின்னாலே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விதியை நிறைவு செய்து அவனுடைய உட்கணமா இருக்கணும். கார்டீசியன் பெருக்களினுடைய உட்கணமாக இருக்கணும். இப்ப நல்லா கவனிங்க.
ஏன்றது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. சும்மா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எக்ஸட்ரா எது வரைக்கும் டீக்கண்ண? 45 வரைக்கும். 45 வரைக்கும் இது வந்து ஏகணம். இதுவும் என்னது? ஏகம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இடையில நம்பர் வந்துகிட்டேதான் இருக்கும். எது வரைக்கும்? 45 எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இப்படி வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா அடிக்கண்ண? இப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா கவனி. இப்ப ஏக்ராஸ் ஏனும் போது வரிசை ஜோடி எண்ணின் வர்க்கம்ன்ற அடிப்படையில கார்டீசியன் பெருக்கல் வரிசை ஜோடி ஆயிடும். ஒன்னு எடுக்கிறேன் இங்க, இங்க என்ன எடுக்கிற? இங்க என்ன வருது? வர்க்கம். ரைட்டா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? வேற கலர் எடுத்துக்கோ. அப்ப இங்க என்ன வரும்? ஒன்னு கமா ஒன்னு. அடுத்தது என்ன எடுத்துக்கிற? ரெண்டு. நாலு. அப்ப இங்க என்ன வரும்? ரெண்டு கமா நாலு. அடுத்தது எதை எடுக்கிற? மூணு. மூணினுடைய வர்த்தம் என்ன? ஒன்பது. எதனுடைய விதி என்ன? விதி வர்க்கம். ஒரு எண்ணின். அப்ப இங்க என்ன வரும்? மூணு கமா ஒன்பது. அடுத்தது என்ன எடுக்கிற? நாலுன்னு என்ன வரும் இங்க? நான் கொஞ்சம் இங்க இடம் இல்லாதனால பதினாலு பதினஞ்சு பதினாறு. ரைட்டா? அப்படி எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப அடுத்தது என்ன வரும்? நாலு கமா பதினாலு. அடுத்தது இங்க இடையில என்ன இருக்குது? கண்டிப்பா 25 இங்க இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அஞ்சு கமா 25. அடுத்தது அடுத்தது ஆறு. ஆறு இங்க என்ன வரும்? ஆறு கமா 36. அதுக்கப்புறம் 45 வருது. ஆறு கமா 36. 39 இருக்குது. இன்னும் 45 வரைக்கும் நம்பர் இருக்குது. அடுத்தது என்ன நம்பர் எடுக்கலாம்? ஏழு எடுத்தா இங்க என்ன வரணும்? கூடாது. ஏன்னா இங்க 45 வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா ஏ ரைட்டுங்களா? இங்க ஏழு எடுக்கலாம். ஆனா ஏழு எடுத்தா இங்க வர்க்கம்ன்ற விதியில இங்க 49 ஒரு, ஆனா 49 இங்க உறுப்பா இல்ல. அப்ப இது முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஏ கிளாஸ் எடுத்து எழுதிட்டோமா? எழுதிட்டோமா? ரைட்டா? இப்ப இது உறவா வந்துருச்சா நமக்கு? இப்ப நல்லா கவனிக்கணும். மேலும் அதனை மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் பண்ணி. இந்த மதிப்பகம் அப்படின்னா முத அதனுடைய அந்த கணக்கட்டமைப்பு முறையில அத முத எழுதி பழகிக்கோங்க. இங்க பாருங்க என்னன்னா மதிப்பகம் அப்படின்னா எது? உறவு ஆறின் மதிப்பகம். உறவு ஆறின் மதிப்பகம். இது ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் மதிப்பகம்னு இது ஃபுல்லா வரீங்க, கிடையவே கிடையாது. எந்த உறுப்புக்கு, புரியுதுங்களா, இங்க ஏதாவது ஒண்ணு வரிசை ஜோடியா அமையணும், அமைஞ்சாதான் அது மதிப்பகம். இப்ப எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் அமைஞ்சதுன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, 45 வரைக்கும் உறுப்பு இருக்குது. ஆனா இந்த ஆறு உறுப்புகளுக்கு தான் நம்ம இங்க வரிசை ஜோடி அமைக்க முடிஞ்சது, உறவுபடுத்த முடிஞ்சது. அதனால இங்க உறவுபடுத்த முடியக்கூடிய உறுப்புகள் தான் மதிப்பகம். இதுல அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு? ஏ என்ற கணத்தினுடைய உறுப்பு. எக்ஸ் என்னது? ஒய்க்கு உறவு. எக்ஸும் ஒய்யும் உறவுல இருக்கு, புரியுதுங்களா? எக்ஸ் ஆனது ஒய்யின் உறவு எனில் ஏதேனும்
ஏதேனும் ஒரு y எதனுடைய கணமா இருக்கணும், பீல ஒரு உறுப்பா இருக்கணும், புரியுதுங்களா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் உறவு இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ன்றது ஏ கணத்துல இருந்து எடுக்கிறோம், இந்த ஒய் அப்படின்றது எதோட உறவு படுத்துறோமோ அந்த ஒய் எந்த கணத்துல இருக்கணும், பீன்ற கணத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது மதிப்பகம். அப்படின்னா என்ன, வரிசை ஜோடியா அமைக்க முடியணும், நம்மளால உறவுபடுத்த முடியணும். உறவு உறவுபடுத்த முடிஞ்சாதான் அந்த உறுப்புகள் மட்டும்தான் மதிப்பகம். இந்த இடத்துல ஏவுக்கு ஏழே வந்துருக்கு, புரியுதாடி கண்ணே? ஏவுக்கு ஏழே வந்துருக்குது. இது வந்து ஜெனரலா நம்ம சொல்றது, இது என்னது பொதுவா சொல்றது, புரியுதுங்களா? எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு எனில், எக்ஸ் ஆனது ஒய்யுடன் உறவு எனில், ஏதேனும் ஒரு ஒய்யானது பியின் உறுப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதுல மதிப்பகம் எப்படி கண்ணே, இதுல மதிப்பகம் எது? முதல் கணத்துல எந்தெந்த உறுப்போடெல்லாம் நீ இங்க வந்து பேர் பண்ணியோ வரிசை ஜோடி அமைச்சியோ அந்த உறுப்புகள் தான். ஆக்சுவலா மதிப்பகனா எல்லாரும் முதல் கணம்ன்றீங்க, சார்புலதான் முதல் கணம். இதுல வந்து எதற்கெல்லாம் இங்க வருதோ அப்பதான் நம்ம வந்து சொல்லணும். சொல்லுங்க. ஒண்ணு கமா, ரெண்டு கமா, மூணு கமா, நாலு கமா, அஞ்சு கமா, ஆறு. வெரி குட் ராகண்ணா. இன்னொரு விதம் எப்படி சொல்லணும்னா, இந்த வரிசை ஜோடி அமைக்கிறீங்கல்ல, அதுல இந்த முதல் உறுப்புகளினுடைய கணம் தான் மதிப்பகம். ரைட்டா? இந்த வரிசை ஜோடி இது பண்றீங்கல்ல, இதுல இந்த முதல் உறுப்புகளினுடைய கணம் தான் அது மதிப்பகம். அடுத்தது வீச்சகம். அடுத்தது என்ன அடிக்கணும்? வீச்சகம் என்னன்னா, இங்க பாருங்க எதெல்லாம் இங்க ஜோடியா ஃபார்ம் ஆச்சு ரெண்டாவது கணத்துல, கண்ணே இல்ல அப்படின்னா இந்த கண்ணு கவனிக்கணும் நான் பேசும்போது. அப்படி இல்ல அப்படின்னா இந்த வரிசை ஜோடியில இந்த இரண்டாவது உறுப்பு வருது இல்ல, வருதா வரல? இந்த இரண்டாவது உறுப்புகளினுடைய தொகுப்பு கணம், புரியுதுங்களா? எதது சொல்லுங்க? இரண்டாவது உறுப்பு வரிசை ஜோடியில வரிசையா சொல்லுங்க. ஒன்னு கமா, நாலு கமா, ஒன்பது கமா, பதினாறு கமா, பதினாறு கமா, இருபத்தி அஞ்சு கமா, இருபத்தி அஞ்சு கமாவா? முப்பத்தி ஆறு அவ்வளவுதான். இதுதான் வீச்சகம், புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, நீங்க சொன்ன நம்பர் எல்லாம் இங்க வரிசை ஜோடிக்கு வந்திருக்குதா இல்லையா? வரிசை ஜோடிதான் வரலையா? வந்திருக்கு. அதனால உறவை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசை ஜோடிக்குள்ள வரணும், புரியுதுங்களா? சார்பையும் உறவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சார்புல இத மதிப்பகம்னு சொல்லுவோம், இது துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இதுல வந்து மதிப்பகம் வீச்சகம் மட்டும் கேட்டாங்க, துணை மதிப்பகம் கேட்டா, ஒருவேளை துணை மதிப்பகம் கேக்குறாங்க, அப்ப என்னடி கண்ணு சொல்லுவோம்? ஒண்ணுல இருந்து நாப்பத்தஞ்சு. வெரி குட் ராகண்ணா, வெரி குட் ராகண்ணா. துணை மதிப்பகம்னு கேட்டா இது ஃபுல்லா அப்படியே ஒண்ணுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும். ஆனா மதிப்பகம்னு கேட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஏன்னா ஏழுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் இங்க என்ன பண்ண முடியல, உறவுபடுத்த முடியல. அதனால மதிப்பகம்னும் போது இதை மட்டும்தான் எழுதும். வீச்சகம்னும் போது எதெல்லாம் வரிசை ஜோடியா ரெண்டாவது கணத்துல இருந்து வந்துச்சோ அதெல்லாம் தான். வரிசை ஜோடின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் உறுப்பு மதிப்பகம், இரண்டாவது உறுப்பு வீச்சகம். துணை மதிப்பகம்ன்றது இந்த ரெண்டாவதா எந்த கணம் வருதோ அந்த முழு கணமுமே என்னது, துணை மதிப்பகம், புரிஞ்சுதா? இந்த இடத்துல பி கணம்னு சொல்றது போல இங்க ஏ கணமே தான் துணை மதிப்பகம், புரியுதா? என்ன, ஏயில இருந்து ஏக்கான உறவு தான், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியல? புரிஞ்சுதா? அதனால உடனே பயப்படாது, பயப்படக்கூடாது. ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்றது ஒரு விதியை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும்.
உடனே ஏகமா பி என்பது வெற்றிலா கணங்கள் எண்களேன்னு தொடங்கினீன்னா மனசுல பதியாது. அதுக்கப்புறம் நீ ரீகால் பண்ணிக்க, ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எங்க. ஏன்னா வெற்றிலாம இருக்கணும், வெற்றுகணமா இருந்தா நம்மளால வரிசை ஜோடியா ஃபார்ம் பண்ண முடியாது. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதுக்கு பேரு தான் இன்மை உறவு அப்படின்றது. சில நேரங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த விதியை நிறைவு செய்யவே முடியாது. உங்க புக்ல குடுத்திருப்பாங்க பாருங்க, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு எட்டுன்னு குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உங்க புக்ல குடுத்திருக்காங்க, இதுல குறிப்பாக வெற்றிலா கணங்களாக இருந்துட்டா உடனே எல்லாமே உறவாகும் நீங்க நினைச்சுக்காதீங்க. இரண்டு, விதியை நிறைவு செய்துன்னு அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கடா கண்ணா? விதியை நிறைவு செய்து அப்படின்ற வார்த்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்காக தான் அவங்க குடுக்கறாங்க. உங்க இதுல பக்க எண் பத்துல இருக்குது அது, இன்மை உறவுன்னு. புரியுதுங்களா? பக்க எண் பத்துல இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க, இன்மை உறவு. இப்ப இதுல ஏ கணமும் பி கணமும் உறுப்புகள் இருக்கு, அப்ப வெற்றிலா கணங்கள் எங்க அப்படின்றது கரெக்டா இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப ஏயிலிருந்து பிக்கான உறவை நிறைவு செய்யணும். அது என்ன பண்ணும்? நிறைவு செய்யணும். நிறைவு செய்யதான் பாருங்க, நிறைவு செய்யாது. ஏன்றது என்னது? மைனஸ் மூணு. அடுத்து என்னது? மைனஸ் பி கணத்துல என்ன எடுக்கிறோம்? ஒன்னு. அப்ப என்ன வருது? மைனஸ் நாலுன்னு வருது. ஆனா நமக்கு என்ன வரணும்? டக்குன்னு பதில் சொல்லுங்க, நேரம் ஆகுது. என்ன வரணும்? எட்டுன்னு வரணும். ஆனா எட்டு பதில் வரல. ஒவ்வொன்னா செஞ்சு பாருங்க, எதுக்குமே வராது. புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, ஏ மைனஸ் பி எட்டு என்றவாறு எந்த ஒரு ஜோடியும் இல்லை, எந்த ஒரு ஜோடியுமே அமையல. நான் இப்ப டைம் ஆச்சுன்றதுனால ஒண்ணு மட்டும் செஞ்சு அதே மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்ததும் இப்ப பாருங்க, அடுத்த இது எடுக்கிறேன் மைனஸ் மூணு. அடுத்த என்ன எடுக்கிற? ரெண்டு. அப்ப என்ன வருது? மைனஸ் அஞ்சு. புரிஞ்சுதா புரியலையா? இது இந்த விதியை நிறைவு செய்தா? அதனால ஏகமா பி ஜோடியும் இல்லை, எனவே ஆறில் எந்த உறுப்பும் இல்லை. அப்படியானால் உறவு என்பது வெற்றுகணம். அப்ப ஓர் உறவில் உறுப்புகள் இல்லை என்றால் அது என்ன உறவு? இன்மை உறவு எனப்படும். உறவில் உறுப்புகள் இல்லை என்றால் அது இன்மை உறவு. ஏன்னா இந்த விதியை அதனால என்ன பண்ண முடியல, நிறைவு செய்ய முடியல. அதே மாதிரி உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா அதற்கான சூத்திரம் என்னன்னா ரெண்டின் அடுக்கு பி கியூ. பீன்றது என்னன்னா ஏயினுடைய ஆதியன். பீன்றது ஏயினுடைய ஆதியன். கியூன்றது பீனுடைய ஆதியன். அப்ப இதை எப்படி எழுதலானா ரெண்டின் அடுக்கு எண்ணிக்கை, மொத்த உறவுகளின் எண்ணிக்கை என்னடி? சூத்திரம் என்னன்னா ரெண்டின் அடுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ஏயிலிருந்து பிக்கான உறவுன்னு கேட்கும் போது ஏயிலிருந்து ஏனா என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் ஏன் தான் வரும். ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? இதுக்குள்ள எந்த உறவும் இருக்குது? இன்மை உறவும் இருக்குது. இன்மை உறவு இல்லாம கேட்டா இதுல இருந்து என்ன பண்ணணும்? நீங்க மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கணும். புரியுதா? இன்மை உறவு இல்லாம உறவுகளின் எண்ணிக்கைனா ஒரு ஒன்ன வந்து கழிச்சிடணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அடிக்கண்ணு புரியுதா? ரெண்டின் அடுக்கு பி கியூன்னு சொல்றதுக்கு பதிலா ரெண்டின் அடுக்கு என்ஆஃப்ஏ பெருக்கல் என்ஆஃப்பின்னு சொல்லிடுங்க. அப்ப ஈஸியா போயிடு. எம்என்னு கொடுத்தாலும் சரி, பி கியூன்னு கொடுத்தாலும் சரி, உனக்கு அது என்ன? மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. அப்ப இன்மை உறவு இல்லாம வேணும். உங்க ஒன் மார்க்ல கேட்டிருந்தாங்க தெரியுமா? இப்ப இன்மை உறவு இல்ல அப்படின்னா அந்த ரெண்டின் அடுக்கு பி கியூல இருந்து எதை கழிச்சிடணும்? மைனஸ் ஒன்னு அப்படின்னு போட்டுறோம். புரிஞ்சுதா? ரைட்டா? ஓகேவா? ரைட். ஓகே, சோ மச் ராகண்ணா. தேங்க்யூ.